12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம் பொது தேர்வு நடைபெறும் நிலையில் மைக்ரோபிட் காகிதங்கள் தற்போது சிக்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வணிகவியல் மற்றும் கணித தேர்வுகள் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பள்ளிகளின் முன்பு மாணவர்கள் அந்த ஜெராக்ஸ் கடைகளிலே அவர்கள் மைக்ரோ லெவல் பிட் தயாரிக்கும் போது அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அந்த தேர்வானது நடைபெற்று தற்போதுதான் நிறைவடைந்திருக்கிறது. அந்த தேர்வுக்கு சோதனைக்காக செல்லக்கூடிய தேர்வுத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி பள்ளிக்கு செல்லும் போது அந்த குறிப்பிட்ட பள்ளிகளின் எதிரிலே இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடைகளிலே அதிகமான மாணவர்கள், குறிப்பாக 30 மாணவர்கள் வரையிலே இருந்திருக்கிறார்கள். அருகிலே சென்று அதிகாரிகள் ஏன் தேர்வு நேரத்திலே இத்தனை மாணவர்கள் இந்த கடையிலே இருக்கிறார்கள் என்று சோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது தங்களுடைய கணித பாடத்தினை அந்த ஜெராக்ஸ் கடைகளிலே கொடுத்து அதை அப்படியே அவர்கள் பிட்டாக தயாரித்திருக்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பிட்டு தாளிலே அவர்கள் 10 கணிதத்திற்கான விடை, அந்த 10 கணக்குகளுக்கான விடை அல்லது 12 கணக்குகளுக்கான விடை போன்றவற்றையெல்லாம் மைக்ரோ லெவலில் மிக மிக சிறிதான எழுத்துக்களிலே அவர்கள் தயார் செய்து ஒரே பக்கத்திலே தயார் செய்யக்கூடிய அளவிலே தயார் செய்திருக்கிறார்கள்.